Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. Chicken rice eppadi seiradhenu paakalam. One part recipe. 1/2 kilo chicken eduthukonga. 1 teaspoon milagai thool, uppu theviyana alavu, poondu powder 1 teaspoon eduthukonum. 1/2 teaspoon paprika powder eduthukonga. Ellathiyum seithu nalla mix panni vechirnom. Paprika powder illana milagai thool mattum podum. கடாயில் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே ஆயிலில் நாலு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கணும். குடைமிளகாய் பாதி சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடலாம். ஒன் பாட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பூண்டு பவுடர் சேர்த்துக்கணும். ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மூடி வச்சு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் இருந்தால் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்து விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.